ஆயிரக்கணக்கான ஒட்டகங்களை கொல்ல ஆஸ்திரேலிய அரசு உத்தரவு. என்னடா இப்படி அநியாயம் பண்றாங்க, இவங்க எல்லாம் தட்டி கேட்க ஆளே இல்லையா? என்னடா ஜல்லிக்கட்டு வரப்போதே ஆள காணோம். ஆஸ்திரேலியால அங்க ஒட்டகங்களை கொண்டுட்டு இருக்காங்க போல. தோ கோயிங் மேட், அங்க என்ன முட்டி மூமெண்ட்? இங்க இருந்து லைன்ல போயிட்டு இருக்கு. அதான் இந்த மாதிரி தாங்க ஆஸ்திரேலியாவில் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். வணக்கம் மக்களே, திஸ் இஸ் கர்கா கசட்ரா வித் மீ மகேஷ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, முன்னாடி பேப்பரில் படித்தோம் பார்த்தீங்களா, ஆயிரக்கணக்கான ஒட்டகங்களே ஆஸ்திரேலிய அரசு சுட உத்தரவு அப்படின்னு போட்டிருந்தது. இதை பார்க்கும் போது தான் நம்மளுக்கு ஒரு கனெக்ட் வந்துச்சு. ஜல்லிக்கட்டு அப்படின்னு வரும்போது, ஜல்லிக்கட்டா நாங்கள் இருக்கும்போது நடத்த விட்டுருவோமா அப்படின்னு பீட்டாவும் அதர் அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷனும் நம்ம கதவெல்லாம் உடச்சிக்கிட்டு வந்தாங்க. அப்போ தான் நம்மளுக்கு தோணுச்சு, இங்கே காளைகளை நம்ம தெய்வமாக பார்த்தோம், கொல்லல துன்புறுத்தலை. ஆனாலும் இல்லைப்பா, துன்புறுத்துனீங்க, நீங்கள் ஜல்லிக்கட்டே நடத்தக்கூடாது அப்படின்னாங்க. நம்ம பெரும் போராட்டம் பண்ணி ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டியதாக ஆச்சு. ஆஸ்திரேலியாவில் இத்தனை ஆயிரம் கேமல்ஸை கொல்றாங்க, அதுக்கு அவங்க பீட்டா அப்படின்னு கத்தாம அட்லீஸ்ட் பீட்டான்னு கத்துனாங்களா? இல்ல அப்படின்னு மிக்சர் சாப்பிட்டாங்களா அப்படின்றதான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதை விட ஆஸ்திரேலியாவில் காட்டு தீனு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கேப்பா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதை பத்தி நம்ம நிறைய ரேடியோ நியூஸ் பேப்பர்னு எல்லாத்துலயும் பார்த்துருப்போம். பட் ஆனால் அதோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, பிளஸ் இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படின்றதையும் இந்த வீடியோவில் கடைசியில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்ப்போம். டே மகேஷ், வெயிட் பண்ணு. ஏண்டா? மொத்தத்தையும் ரீஷூட் பண்ணோண்டா. எதுக்கு? நம்ம தமிழில் பேசிட்டோண்டா. ஓ, அது அவங்க தானே கேட்டாங்க. ஓ, நம் மக்கள். அப்போ ஓகே, இனிமேல் நீங்கள் இந்த செக்மெண்ட்டை நிறைய தமிழில் எதிர்பார்க்கலாம். எதுக்காகப்பா ஒட்டகங்களை கொள்றாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சவுத் ஆஸ்திரேலியாவில் இருக்க அபாரிஜினல்ஸ்ன்னு சொல்கிறக்கூடிய பழங்குடியினர் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கே குடிக்க கூட தண்ணி இல்லை, ஸோ அந்த தண்ணி எடுத்து நாங்கள் வெளில வச்சாலும் அந்த மாதிரி ஒட்டகங்கள் எங்கே இருந்தோ காட்டுக்குள்ளெலாம் இருந்து வந்து குடிச்சிருது, வெளியில் பசங்களை அனுப்ப முடியல, ஒட்டகங்கள் தொல்லை பண்ணுது, ப்ளஸ் ஏசி தண்ணியை கூட ஒட்டகங்கள் வந்து குடிக்குது. ஸோ அதனால் நீங்கள் இந்த ஒட்டகங்களை கொன்னே ஆகணும், இல்லைனா எங்களால் உயிர் வாழ முடியாது. அங்கே இருக்க பழங்குடியினர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எங்களுக்கு தண்ணியே இல்லைப்பான்னு மட்டும் சொன்னால் போதாதுன்னு சொல்லிட்டு 4-5 பிட்டு எக்ஸ்ட்ரா சேர்த்து போட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, கேமல்ஸ் நிறைய இருக்கு, ஸோ கேமல் கழிவுல இருந்து மீத்தேன் கேஸ் வெளியில வரும், அதனால குளோபல் வார்மிங் இன்னும் பெருசாகும், அதனால காட்டுத்தீ இன்னும் பூதாகரமாக ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஃபாரஸ்ட் ஃபயர்னால நிறைய ப்ரெஷரில் இருக்க ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் என்ன பண்ணிக்கலாம், ஒருவேளை பழமுடி சொன்னது உண்மையோ அப்படின்னு நினச்சிட்டு இதுக்கு எதாவது பண்ணணுமே அப்படின்னும் போது யோசிக்கும் போது தான் அவங்களுக்கு ஒரு பிரில்லியன்ட் ஐடியா வந்திருக்கு. பப்ஜி விளையாட்டு இருந்தால் 4 பேர்கிட்ட கூப்பிட்டு, நல்ல கேம் விளையாடுறீங்களே, சூப்பராக விளையாடுறீங்க, உங்களுக்கு பிடிச்ச கன் என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஸ்னைப்பர் பிடிக்கும், ஓகே அதே ஸ்னைப்பரை நாங்களும் கொடுக்குறோம், ஆனால் நீங்கள் பப்ஜியை இனிமேல் ஃபோனில் விளையாடக்கூடாது, நேரில் விளையாடணும்னு சொல்லிட்டு அவங்கள ஹெலிகாப்டர் ரைடு ஃப்ரீயாக கூப்பிட்டு போயிட்டு டமால் 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 அப்படின்னு போட்டு தள்ளிட்டாங்க கேமலை. 5 நாளில் 10,000 கேமல்ஸை போட்டு கொண்டு இருக்காங்க ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட். சரிப்பா, எங்கள் ஊர்லேருந்து தான் யானைலாம் ஊருக்குள்ளே வருது, அதுக்கு நாங்கள் வெடி வச்சோம், எலக்ட்ரிசிட்டி லைன்ஸ்லாம் போட்டோம், ஃபென்ஸ் கட்டணும், வேறு எதுவுமே பண்ணலையே, நீங்கள் எப்படி கொல்ல சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அதுதான் பெஸ்ட் சொல்யூஷன் தான் தோட்டிருக்கு. ஏன்னா அவங்களுக்கு முக்கிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்கு வெளியில் வச்ச தண்ணியை குடிச்சிருது. அப்போ தான் நம்மளுக்கு நாட்டாமா படத்துலேருந்து வந்த இந்த டைலாக் ஞாபகம் வருது. ஆஸ்திரேலியாவில் கேமலை தண்ணி தெளித்து விட்டாங்க, கேப்பார் யாருமே கிடையாது. நம்ம இந்தியாவிலேருந்து ஏன்பா கேமலை கொன்னிங்க அப்படின்னு கேட்டால், டேய் இந்தியன்ஸ் தான்டா கேமல் பிரச்சனைக்கே எங்கள் ஊரில் காரணம் அப்படின்னு போகிற போக்கில் இந்தியாவும் கோத்து விட்டுட்டாங்க. ஏன்பா எங்களை கோத்து விட்டீங்க அப்படின்னு கேட்டால், அதுக்கு ஒரு குட்டிக்காக தான் இருக்குது, இந்தியாவை ஆண்டா அதே ஆளுங்க தாங்க ஆஸ்திரேலியாவும் ஆண்டாங்க, அதாவது பிரிட்டிஷர்ஸ். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அட்லீஸ்ட் நம்ம ஊர்லேயாவது அரசர்கள் நிறைய பேர் இருந்தாங்க, ஸோ இந்தந்த ஊருக்கு இந்தந்த பேர் இருந்தது. சொல்லப்போனால் திருவனந்தபுரத்துக்கு அவங்களுக்கு வாயில் நுழையிலன்னு சொல்லிட்டு ட்ரிவாண்ட்ரம்னு வச்சாங்க, வந்தவாசிக்கு அவங்க வாயில் நுழையிலன்னு சொல்லிட்டு வேன் வாஷ்னு வச்சாங்க,
தூத்துக்குடி அவங்க வாயில் நுழையிலன்னு சொல்லிட்டு டூட்டுக்குரின் அப்படின்னு வச்சாங்க. அந்த மாதிரி பேர் ஆஸ்திரேலியாவிலும் வைக்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் மனிதன் காலடி படாமல் எவ்வளோ இடங்கள் ஆஸ்திரேலியாவில் இருந்துச்சு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவோட பெரிய ஊர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. நிலப்பரப்பு அளவில் சொல்கிறேன், நிறைய 70% மேலே டெசர்ட்ன்றதுனால குதிரைகளை யூஸ் பண்ணால் குதிரைங்களுக்கு தீனியும் தண்ணியும் இல்லை, குதிரைகள் ரொம்ப கஷ்டப்படுது, இதுக்கு ஏதாச்சும் பண்ணணுமே அப்படின்னும் போது தான் அவங்களுக்கு கேமலை பற்றி ஞாபகம் வருது. கேமல் யூஸ் பண்ணோம்னா கேமலுக்கு நிறைய தீனி தர தேவையில்ல, தண்ணி தர தேவையில்ல. ஆஸ்திரேலியாவில் நிறைய டெசர்ட் இருக்குது, ஸோ சர்வேலாம் பண்ணணும்னா இந்த மாதிரி கேமல்ஸை கொண்டு போகலாமே அப்படின்றதுனால தான் இந்தியா அண்ட் ஆப்கானிஸ்தான் ப்ளஸ் பிரிட்டிஷ் ஆண்ட நிறைய ஊரில் இருந்து கேமல்ஸை கொண்டு போனாங்க. கேமல்ஸுக்கு ஆஸ்திரேலியா தாங்க ஃபேவரட் அண்ட் பெஸ்ட் ட்ராவல் டெஸ்டினேஷன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாட்டாக இருக்கும், ட்ரையாக இருக்கும், அதுக்கு சூட்டபிளான கிளைமேட்டிக் கண்டிஷன் சொல்லலாம். ஸோ அதனால் அப்போ பிரிட்டிஷர்ஸ் ஆனும் போது அவங்க லேண்ட் சர்வே பண்ணுறதுக்காக இருக்கட்டும் ட்ராவலுக்காக இருக்கட்டும் கேமல்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் ஆனால் நாளாக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட டெவலப்மெண்ட்னால மோட்டார் வெஹிக்கிள்ஸ் நிறைய வந்துச்சு, அதனால் கேமலோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாமே போச்சு. அதனால் தண்ணி தெளித்து விட்டுட்டாங்க. என்ன தண்ணி தெளித்து விட்டுட்டாங்க, அதை காப்பாற்ற யாருமே இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இப்போ இந்தியாவில் கேமல்ஸுக்குன்னு சில கம்யூனிட்டிஸ் இருக்கும், அவங்க கேமல்ஸை வளர்ப்பாங்க. ஆனால் ஆஸ்திரேலியாவில் அதை மாதிரி இல்லை, பிரிட்டிஷர்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்க ஆனால் இப்போ அதை பாதுகாக்க வேறு யாருமே இல்லை, அதனால் அது பாட்டு சுற்றி தெரிஞ்சிட்டு இருக்கு. ஆனால் நம்மளை தண்ணி தெளிச்சிட்டாங்களே, கேமல்ஸ்க்கு ஒரு பக்கம் துக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் ஜாலி. துக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு தண்ணி இல்லாமல் ஊர் ஊராக போச்சு. ஜாலி என்னன்னு பார்த்தீங்கன்னா கேமல்ஸை இந்தியா ஏஷியாவில் ஹண்ட் பண்ணுறதுக்கு அனிமல்ஸ் இருக்குது, ஆஸ்திரேலியாவில் கிடையவே கிடையாது. அண்ட் கேமல்ஸ்க்கு இந்தியா அண்ட் ஏஷியாவில் டிசீஸ் இருந்துச்சு, ஆஸ்திரேலியாவில் அந்த டிசீஸே கிடையாது. ஸோ கேமல்ஸ் ஜாலியாக டிசீஸ் ஃப்ரீயாக வாழ்ந்துச்சு. 25 to 40 years இருந்துச்சுனால கேமலோட பாப்புலேஷன் டபுள் ஆச்சு, ட்ரிபிள் ஆச்சு, லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆச்சு. இதுதான் ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக போச்சு. அதனால தான் ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் டே முன்னாடி சொன்னல, நாங்கள் கோத்தெல்லாம் உள்ள நீங்கள் தான்டா காரணம் இந்தியன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது தான் டே உங்களை ஆண்டா அதே பிரிட்டிஷர்ஸ் தான்டா எங்களையும் ஆண்டாங்க, பிரிட்டிஷர்ஸ் தான்டா காரணம் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு நம்ம கேமலுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா போன வாரம் 5 நாளில் 10,000 கேமல்ஸை கொண்டு இருக்காங்க ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட். சரிப்பா ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் செஞ்சது எல்லாமே கரெக்டா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆம் அண்ட் இல்லைன்னா என்னோட பதில். ஏன் ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் செஞ்சது கரெக்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா கேமல்ன்றது எங்கள் ஊர்லேயே இல்லாத ஒரு அனிமல், அது வெளியூர்லேருந்து கொண்டு வந்திருக்கீங்க, அதை நாங்கள் ஒரு பெஸ்ட்டாக அறிவிச்சிட்டோம், ஏன்னா எங்களை ரொம்ப தொல்லை பண்ணுது. பெஸ்ட்டுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி அடித்து கொசுவை நம்ம கொள்கிறோம் பார்த்தீங்களா, எவ்வளோ கொசு வேணாலும் நம்ம கொள்ளலாம், அதுக்கு நம்ம வந்து கவர்மெண்ட் கிட்டேருந்தோ ஏதோ ஆக்ஷன்ஸ்லாம் ஃபேஸ் பண்ண போகிறதில்ல. அதே மாதிரி தான் அவங்க ஊரில் இங்கே நம்ம ஊரில் எப்படி கொசுவோ அதே மாதிரி அது ஒரு பெரிய பெஸ்ட்டுப்பா, அது எங்களுக்கு பிரச்சனை தருது, ஸோ அதனால் நாங்கள் அதை கொள்ளுவோம். அவங்க சொல்லும் போது தான் நம்மளுக்கு ஒரு நினைவு கருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா சீமை கருவேலம் இதே மாதிரி தான் நம்ம ஊரில் தண்ணியை உறிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை கட் பண்ணி நிறைய பேர் அதை எரிச்சலாம் விட்டுருக்காங்க. அதே மாதிரி லேக்ஸ் அண்ட் ரிவர்ஸில் வளர்கிற ஆகாய தாமரை அப்படின்னு நீங்கள் சொல்லுவாங்க, அதுவும் இதே மாதிரி தான் லைட்டாக போட்டாங்க, அழகாக இருக்கும், ஆனால் ஃபுல் லேக்கே அதுவே கவர் பண்ணி அங்கே இருக்க அனிமல்ஸுக்கும் அங்கே வாழற மக்களுக்கும் ரொம்ப பிரச்சனை கொடுக்கும். ஸோ அதையும் நம்ம இதை மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம அதை கில் பண்ணுறோம். இந்த பார்வையில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் செஞ்சது ரொம்பவே சரி. ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் செஞ்சது ஏன்ப்பா தப்பு நீ சொல்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் சொல்கிற காரணங்கள் முக்கியம். அவங்க என்ன காரணம் சொல்லி கேமல்ஸை கொள்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேமல்ஸ் எல்லாமே நீரை குடிக்குது, இங்கே இருக்கவங்களுக்கே தண்ணி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கேமல்ஸ் எங்கள் ஊரில் வாழாத ஒரு உயிரினம்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கவே ஆஸ்திரேலியாவுக்கே சொந்தமான யூக்லிப்டஸ் மரங்கள் எவ்வளோ நிலத்தடி நீரை குடிக்குதுன்றது நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அப்போ வெளியிலேருந்து ஒரு அனிமல் வந்துச்சு அது தண்ணி அதனால் எங்களுக்கு தண்ணி கிடைக்கலன்னு சொல்கிறாங்களே. இது மாதிரி யூக்லிப்டஸ் மரங்கள் ரொம்பவே ட்ரையாக இருக்கும், ஸோ வெரி ஈஸி டு பர்ன். இவங்க கேமலே ஃபாரஸ்ட் ஃபயருக்கு ரெஸ்பான்சிபிள்னு சொல்கிறாங்களே, யூக்லிப்டஸ் ட்ரீஸ் மாதிரி ரெஸ்பான்சிபிள் வேறு எதுவுமே இல்லை. இயற்கை அப்படி தான் அப்படின்ற மாதிரி இவங்க எடுத்துகிட்டு போகணுன்றது தான் என்னோட பார்வையாக இருக்குது. கேமல்ஸ் மட்டுமே ஃபாரஸ்ட் ஃபயர் அண்ட் தென் வாட்டர் ஸ்கேர்சிட்டிக்கு கேமல்ஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரிய முட்டாள்தனன்றது தான் என்னோட கருத்து. மறுபடியும் சொல்கிறேன், நம்ம ஜல்லிக்கட்டு நடத்தும் போது எந்த காளைகளையும் நம்ம துன்புறுத்தலை, எந்த காளைகளையும் மெயினாக கொல்லலை. ஆனால் நம்ம ஜல்லிக்கட்டுன்னு சொன்னவொடனே நம்மளுக்கு கேட்ட குரல் இப்படின்னு கேட்ட குரல், அங்கே ஆஸ்திரேலியாவில் ஆயிரக்கணக்கான ஒட்டகங்களை கொண்டாங்களே இது ஏதாவது பதில் அவங்க கொடுத்தாங்களா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்டா அப்படின்னு கூட கத்தாமல் பீட்டாவாவது கத்துனாங்களான்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் இல்லை, 2-3 பெட்டிஷன்ஸ் போட்டாங்க, பட் ஆனால் அவங்க பருப்பாங்க வேகலை, அந்த கவர்மெண்ட் ஒட்டகங்களை கொல்ல தான் செஞ்சாங்க. அப்போ தான் நம்மளுக்கு தோணுச்சு டே பீட்டா ஒரு வேளை இங்கே தான் நீ புலி வெளியில் நீ எலியோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இதெல்லாம் பார்க்கும் போது தான் நம்மளுக்கு ஒரு ஞாபகம் வருது, ஓ டெவலப்டு கண்ட்ரீஸ்னால் அதுக்கு ஒரு நியாயம், டெவலப்பிங் கண்ட்ரீஸ்னால் அதுக்கு ஒரு நியாயமா அப்படின்னும் போது தான் நம்மளுக்கு இன்னொன்று ஞாபகத்துக்கு வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டம் பண்ணும்போது தான் சொன்னாங்க இது அரசியல் வெளிநாட்டு சதி வியாபாரம் அதனால தான் ஜல்லிக்கட்டை நடத்த விட மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கூட அவ்வளோ ஸ்ட்ராங்காக தோணலை, பட் ஆனால் இப்போ தான் எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தோணுது. ஏன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் ஃபாரஸ்ட் ஃபயரை பற்றி வேர்ல்டே
பேசுது. பட் ஆனால் கேமல்ஸ் இவ்வளோ கேமல்ஸை கொண்டு குவிச்சிருக்காங்க, இதை பற்றி அவ்வளோ பேப்பர்லேயும் ஒரு சின்ன காலமில் தான் வந்துச்சு, இதை பற்றி பெரிய அவேர்னஸ் இல்லை அப்படின்றதுனால தான் எங்களுக்கு இந்த கனெக்டும் ஜல்லிக்கட்டுக்கும் இந்த ஆஸ்திரேலியாவில் கேமல்ஸ் கொண்டதுக்கும் ஒரு கனெக்ட் கிடச்சதுனால தான் நாங்கள் இந்த வீடியோ போடலான்னே நாங்கள் ரொம்ப டிசைட் பண்ணோம். முன்னாடி சொன்ன மாதிரி ஆஸ்திரேலியன் புஷ் ஃபயர்ஸ், ஆஸ்திரேலியாவோட காட்டுத்தி, இதோட ரீசன் அப்டேட் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2 கோடி ஏக்கர் நிலம் எரிஞ்சதாக சொல்கிறாங்க. அதோட ஈக்குவல் சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் கிங்டம் கண்ட்ரி சைஸ் அளவுக்கு காட்டுத்தி எரிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் அவங்க வீட்டை இழந்திருக்காங்க. இது வரைக்கும் 28 பேர் உயிரிழந்ததாகவும் சொல்கிறாங்க. அந்த 28 பேரில் ஃபயர் ஃபைட்டர்ஸும் காட்டுத்தீ அணைக்க முயற்சிக்கும் போது இறந்ததாக சொல்கிறாங்க. அவங்களுக்கு எங்கள் டீம் சார்பாக மிகப்பெரிய சல்யூட் அண்ட் மூமெண்ட் ஆஃப் சைலன்ஸ். அது மட்டும் இல்லாமல் கோடிக்கணக்கான அனிமல்ஸ் இறந்ததாக சொல்கிறாங்க. இந்த காட்டுத்தீயில் அந்த அனிமல்ஸ்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு கருகி இறந்துருக்கோன்றத நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியல. அது சொல்லும் போது எனக்கே ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஆஸ்திரேலியாவில் வாழ்கிற அனிமல்ஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேங்க்ரூ, கோலா, வேலபிலாம் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக ஆஸ்திரேலியா மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த காண்டினென்ட்லேயும் இருக்காது. இவங்க ரெண்டு பேரையும் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. கேங்க்ரூவாவது ஃபயர் வரும்போது கொஞ்சமாவது குச்சி குச்சி ஓடிடும். இந்த கோலா அனிமல் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 hours தூங்குறாங்க. இந்த காட்டு தீ இதே மாதிரி நீடிச்சுட்டு இருந்துச்சுன்னா இந்த கங்காருவும் இந்த கோலாவையும் நம்ம பொம்மையாக தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு காட்டுவோம். நம்ம ஊருக்கு எப்படி போயாலோ அதே மாதிரி தாங்க ஆஸ்திரேலியாவுக்கு காட்டுத்தீ. வருஷம் வருஷம் நடக்கும், ஆனால் ஏதோ ஒரு வருஷம் வச்சு செஞ்சிருது. இந்த மாதிரி காட்டுத்தீ பெருசாக நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் அங்கே இருக்க சயின்டிஸ்ட் அண்ட் ரிசர்ச்சர்ஸ் கிட்ட இதுக்காக ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு கேட்கும் போது அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் கிளைமேட் சேஞ்சுக்கு மெஷர்ஸ் எடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டீசல் கார்ஸ்க்கு பதிலாக எலக்ட்ரிக் கார்ஸ், அந்த மாதிரி நிறைய மெஷர்ஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா லாங் டேர்மாக அந்த காட்டுத்தீ எல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஷார்ட் டேர்ம் சொல்யூஷன் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லும் போது தான் ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் பழங்குடி மக்கள் கிட்ட போய் கேட்குறாங்க. பழங்குடி மக்கள் அங்கே 100 ஆண்டு கிடையாது, 1000 கணக்கான வருஷங்களாக வாழ்ந்தவங்க. ஸோ அவங்ககிட்ட கேட்கும் போது அவங்க லிமிட்டட் பர்னிங் தான் ஒரே சொல்யூஷன் சொல்கிறாங்க. அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா காட்டுத்தீ வருஷம் வருஷம் நடக்குது. ஸோ லிமிட்டட் பர்னிங் டெக்னிக்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய அளவு, அதாவது லிமிட்டடாக ஒரு கண்ட்ரோலபிள் ஃபயர் நீங்கள் உண்டாக்கி அழிச்சிட்டிங்கன்னா இந்த பெரிய காட்டுத்தீயை ப்ரிவெண்ட் பண்ணலாம். இதை தான் வருஷம் வருஷமாக நாங்கள் பண்ணிட்டு வரோம். பட் ஆனால் நீங்கள் தான் அதை வந்து நாங்கள் காட்டுவாசிங்க, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நாங்கள் அழிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் இதுதான் பெஸ்ட் சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஆஸ்திரேலியா போனீங்களே, என்னாச்சு? அது வேற கண்ட்ரிங்க, அதுதான் ஃபெயிலு. அது என்ன அங்கே மட்டும் ஃபெயிலு? அது ஒரு ரகசியம். இங்கன்னா ஒரு 10 மில்லியன் வியூஸ் கிடைக்கும், 10 பேர் சிகப்பு கொடி காட்டுவாங்க, ஈஸியாக ஓவர் நைட்டில் ஒபாமா வாயிடலாம். ஆனால் அங்கே அது முடியாது. கொஞ்சம் கேப் விட்டால் போதுமே, பாய விரிச்சு படுத்துருவீங்க. ஏண்டா உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி. அடுத்து சாவாட்டேன் அந்த கொசுவை. நம்ம இண்டிவிஜுவலாக வின் பண்ணுறத விட ஒரு கம்யூனிட்டியாக டோட்டலாக வின் பண்ணுறது தான் ஒரு பெரிய வெற்றி. அதில் தான் ஒரு கிக் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, அது இன்னும் உண்மைதாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம ஜல்லிக்கட்டுக்கு பண்ணி போராட்டம் பண்ணி ஜெயித்தது ஒரு மிகப்பெரிய வெற்றி. ப்ளஸ் ஜல்லிக்கட்டுக்கு காளைகளை பார்த்துட்ருக்க விவசாயிகள், ஜல்லிக்கட்டு வீரர்கள், அதை சப்போர்ட் பண்ணவங்க, அந்த மூமெண்ட் அப்போ சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருமே ஒரு பெரிய வெற்றியாளர்கள் தான். எல்லோரும் பொங்கலை ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுங்க. எங்கள் டீம் சார்பாக அவங்க எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பரவாயில்லையே, ஒரு புது டாபிக். இந்த மாதிரி பீட்டா வந்து இங்கே தான் பிரச்சனை பண்ணாங்க ஜல்லிக்கட்டுக்கு, அங்கே ஒட்டகங்களை கொன்னதுக்கு எந்த பிரச்சனையும் பண்ணலையே, இந்த அவேர்னஸ் எங்களுக்கு இல்லையே. இன்றைக்கி நான் ஏதோ ஒரு மெசேஜ் இந்த வீடியோனால கற்றுக்கிட்டேன், ஒரு ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் இதை பற்றி நீங்கள் போடுங்க, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்படி இல்லை ஒரு இந்த டாப்பிக்கை பற்றி நீங்கள் பேசினா ரொம்ப நல்லாயிருக்குமே அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட அதை பற்றி கமெண்ட்டில் போடுங்க, நான் டெஃபினட்டாக அந்த வீடியோ பண்ணுறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியணும், அந்த அவேர்னஸ் அவ்வளோவா இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் ஸ்கூல், காலேஜ், உங்கள் ஆஃபீஸ், உங்கள் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வி நோ தட் யூ கேர், ஸோ ப்ளீஸ் ஷேர். லவ் யூ ஆல் ஸோ மச். ஸ்டே பிளஸ். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நம்ம பார்ப்போம். அண்டில் தென், பாய் ஃப்ரம் மகேஷ். ஜெய்ஹிந்த். லெட்ஸ் கர்க்க கசடரா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க. டேய் அது அந்த சேனல் ஏற்கனவே சொல்லிட்டாங்கண்ணா. அப்போ செலிப்ரேட் பண்ணிடுங்க. அதே தாங்க, மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் அனுப்பிடுங்க. லைக் அண்ட் கமெண்ட் கூட பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கையோட அந்த பெல்லையும் அடிச்சுக்கல. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.